ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஹனுமன் ஜெயந்தி, ஆஞ்சநேயர் அப்படின்னா வெற்றி, விக்ட்ரி அப்படிங்கிறது தான் சிம்பலைஸ் பண்ணுறது. ஸோ ஆஞ்சநேயரோட பர்த்டே வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேயரோட பர்த்டேன்னு தமிழ்நாட்டில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதுதான் ஹனுமன் ஜெயந்தி. ஆனால் பிற மாநிலங்களில் வந்து வைகாசி மந்தில் வர்றது தான் ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்தியில் நம்ம வந்து விரதம் இருந்தால் என்னெல்லாம் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வடமாலை, துளசி மாலை, வெண்ணெய் காப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம், அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நான் என் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்பர் ஒன் வந்து ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு விளக்கில் நல்ல நெய்யை ஊற்றி விளக்கேற்றிட்டு விரதம் பிடிக்கணும். எல்லா விரதங்களை மாதிரியும் தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும், இல்லைனா முடியாதவங்க பழங்களோ இல்லை ஜூஸோ குடிச்சிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறதுனால என்னென்னா, நினைத்த காரியம் கைகூடும், இன்பம் பெருகும், துன்பம் விலகும், சகல மாங்கல்யமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் வந்து விக்ட்ரி அப்படிங்கிறதுனால இதை வந்து சொல்கிறது. அன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்லோகம் படிக்கணும்னா, நீங்கள் ஹனுமன் சலீசா படிக்கலாம், இல்லை ராமர் கதைகள் ஏதாவது படிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னே சொன்னாலே அதுவே கோடி புண்ணியம் அப்படின்பாங்க. இன்னொன்று வந்து ஹனுமனோட காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். நான் இப்போ வந்து சொல்கிறேன், நீங்கள் அதையே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஓம் ஆஞ்சநேய வித் மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஓம் ஆஞ்சநேய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத். ஸோ இதுதான் வந்து மந்திரம். இந்த மந்திரங்களை சொல்லிட்டு தீபத்தை காமிச்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இது இருக்கிறதுனால வந்து நமக்கு ரொம்ப இன்பம் பெருகும், நினைத்த காரியம் கைகூடும், ஆஞ்சநேயர் விக்ட்ரி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வருவோம், வடை மாலை நம்ம வந்து ஏன் ஆஞ்சநேயருக்கு சாத்துறோம், துளசி மாலை ஏன் சாத்துறோம், வெண்ணைக்காப்பு ஏன் பண்ணுறோம், வெத்தலை மாலை ஏன் சாத்துறோம் அப்படிங்கிறதோட ரீசன்ஸை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து வெண்ணைக்காப்பு. எல்லா கோயிலையும் நம்ம பார்த்துருப்போம், ஆஞ்சநேயர் வாயில் வந்து வெண்ணெய் இருக்கும், ஆஞ்சநேயர் மேலே வெண்ணெய் தடவிருப்பாங்க. அது எதனாலனா, யுத்தம் நடக்கும்போது, ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கும்போது நிறைய அம்புகள் வந்து ரெண்டு சைடும் விழுந்துச்சான். அப்போது ஹனுமன் வந்து ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணனையும் தன் இரு தோள்கள்லையும் எடுத்துக்கிட்டாரு. அப்போ அம்பு நிறையா வந்து விழுகும்போது ஹனுமன் மேலே நிறைய அம்பு வந்து விழுந்தப்போ அவருக்கு ரொம்ப வலிச்சதுனால அவர் வெண்ணெயை எடுத்து தடவிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேஃபாக அந்த இதை வந்து ஃபினிஷ் பண்ண வச்சார் வாரை. ஸோ இவர் மேலே படக்கூடாதுங்கிறனால அவர் தடவிக்கிட்டார். அதனால் நம்ம வந்து வெண்ணெய் சாத்துறோம் ஹனுமனுக்கு. அப்படி நம்ம சாத்தும்போது என்ன ஆகும்னா, ஹனுமன் வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹனுமன் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம். ரெண்டாவது வந்து வெற்றிலை மாலை. இதை ஏன் வந்து வெற்றிலை மாலை ஹனுமனுக்கு போடுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து லங்காவில் அசோகாவனத்தில் சீதை இருந்தப்போ ஹனுமன் வந்து பார்க்க போனாங்க சீதையை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சீதை என்ன பண்ணாங்கன்னா, சாதாரணமாக நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஸோ சீதை பக்கத்தில் இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து ஒரு வெத்தலை இலையை பறித்து ஹனுமன் தலையில் வச்சு சொன்னாங்களாம், உனக்கு வெற்றி கிடைக்கும், நல்லதே உண்டாகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினாங்களாம். அதுக்கப்புறமா போகிற வழியில் எதுவும் தடை ஏற்படக்கூடாது, அதனால் சீதையே தன் கையால் ஒரு வெத்தலை மாலையை தொடுத்து ஹனுமனுக்கு அணிவிச்சு அனுப்பி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் சீதையோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சான். ஹனுமனுக்கும் ரொம்ப சேஃபாக போய் ராமரை போய் பார்த்து இந்த மாதிரி செய்தி சொல்லிட்டார், நான் கண்டேன் சீதையை அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம வெத்தலை மாலை ஹனுமனுக்கு அணிவிக்கிறோம். இதனால் என்னென்னா, ஹனுமனுக்கும் நல்லது, சாத்திர நமக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் வெத்தலை மாலையோட இது சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது வந்து துளசி மாலை ஏன் சாத்துறோம் ஹனுமருக்கு அப்படின்னா, பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் துளசி. ரெண்டாவது வந்து ராம கடாட்சம் இருக்கும் துளசி மாலை அங்கே இருந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துளசி வாசம் வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறனாலையும், பெருமாளுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னாலையும் இவருக்கு நம்ம வந்து துளசி மாலை சாத்தி கல்வி, செல்வம், இந்த மாதிரி எல்லா செல்வங்களையும் நம்ம பெற்றிருக்கிறோம். இது வந்து துளசி மாலைக்கானது. அடுத்து வடமாலை ஏன் சாத்துறோம் அப்படின்னா, ராகு தோஷம், இந்த மாதிரி ராகு வந்து ஒரு சில இதில் இது பண்ணாங்க அது பண்ணாங்கலாம் நம்ம கேட்டிருப்போம். ராகுவுக்கு உரியது வந்து உளுந்து, அதே மாதிரி சனி பகவானுக்கு உரியது தான் நல்லெண்ணெய். ஸோ அதனால் உளுந்தில் வந்து நம்ம வடை பண்ணி அதை நல்லெண்ணெயில் பொறிச்சு எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து அனுமானுக்கு சாத்தும்போது, அனுமான் தான் ராகுவே விரட்டி அடித்ததாக ஒரு கதை நம்ம கேட்டிருக்கோம், அப்போ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை வந்து அனுமனுக்கு சாத்தும்போது அனுமன் வந்து நமக்கு ரொம்ப நல்லதாக பண்ணுவார், அதாவது ராகு இதெல்லாம் வந்து விரட்டிடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். திருமண தடை இல்லை செல்வத்தடை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். அதனால தான் நம்ம அனுமனுக்கு வடை மாலை சாத்துறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் 108 தடவை ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் சொல்லி எல்லா விக்ட்ரியையும் நம்மளும் பெறுவோம். நன்றி, தேங்க்யூ.